ஐரோப்பிய நாடுகளுக்கு அரசுமுறை சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி இன்று வேட்டிகனில் போப் பிரான்சிஸுடன் உரையாடினார். G20 மாநாட்டில் பங்கேற்பதற்காக இத்தாலி தலைநகர் ரோம் சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி நேற்று ஐரோப்பிய கவுன்சிலின் தலைவர் சார்லஸ் மைக்கேல், ஐரோப்பிய ஆணையத் தலைவர் உர்சுலா ஒண்டெர்லேயன் ஆகியோருடன் பேச்சு நடத்தினார். இன்று வேட்டிகன் சென்றடைந்த பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அவருடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் உள்ளிட்டோரும் வேட்டிகன் சென்றடைந்தனர். தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி போப் பிரான்சிஸை சந்தித்து பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார். இத்தாலி வாழ் இந்தியர்களை பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து தமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். இந்தியா உள்ளிட்ட 20 வளரும் நாடுகள் பங்கேற்கும் G20 அமைப்பின் உச்சி மாநாடு இத்தாலி நாட்டின் ரோம் நகரில் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. இந்த மாநாட்டில் G20 நாடுகளின் தலைவர்கள், ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். இந்த மாநாட்டின் இடையே இத்தாலி பிரதமர் உள்ளிட்ட தலைவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி இருதரப்பு நல்லுறவு குறித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார். இதன் பிறகு ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் நடைபெறும் பருவநிலை மாற்றம் தொடர்பான உலக தலைவர்கள் பங்கேற்கும் மாநாட்டிலும் பிரதமர் மோடி கலந்து கொள்கிறார். பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சனின் அழைப்பின் பேரில் பிரதமர் இதில் பங்கேற்கிறார். வரும் நவம்பர் 1 மற்றும் 2 தேதிகளில் இந்த மாநாடு நடைபெறுகிறது. மாநாட்டுக்கு இடையே பிரிட்டன் பிரதமரையும் பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து பேசுகிறார்.